இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் சரவணன் பேசுகிறேன். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா ஐயா பார்த்தீங்கன்னா பாரம்பரிய வைத்தியர் மணிகண்டன் சார் இருக்கார். அவர்கிட்ட நம்ம பார்க்கலாம் இந்த மூலிகைகளை மிக கைத்தேர்ந்து ஒவ்வொரு மூலிகையும் ஒரு மூலிகை வச்சு பல வைத்தியங்கள் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒற்றை மூலிகை வச்சு பல வைத்தியங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வாங்க அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என் கையில் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை கொடுத்தீங்க. இப்போ ஒரே ஒரு கொஞ்சம் மூலிகை தான் அங்கே இருக்குது. இதை வச்சு மக்களுக்காக என்ன சொல்கிறீங்க? இது என்ன மூலிகை அப்படின்னு? ஐயா இது வரையும் பார்த்தீங்கன்னா யாருமே அதை வெளியே சொல்லலை. ம், இது ஒரு மர்மமான மூலிகையாகவே வச்சுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஐயா. இந்த மூலிகையினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஓரிலை. ஓகே ஓகே ஐயா. ஓரிலை தாமரை இருக்கு. மூலிகை பேரே ஓரிலை. இது ஓர் இலை. ஓர் இலை, ஒரே இலையை வச்சு. ஆமாம் ஆமாம், ஒரு இலை தான் இருக்குது. ஒரு இதில் ஒரே இலை தான். ஓகே ஓகே. ஒரு கனவுல பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் போகும். ஆமாம். இந்த மூலிகை வந்து கொஞ்சம் வறண்ட பூமியாக இருந்தால் இதில் வெள்ளை வறுவல் மாதிரி வரும். ஓகே. இது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற பாகத்தினால அந்த ஒயிட் வந்து இல்லை. ஓகே. இது பயன்கள், இதனுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்கா பயன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். ஓகே ஓகே. மனிதனின் இருதய சார்ந்த பிரச்சனைகளுக்கு, இருதய வலி, படபடப்பு. ஓகே ஐயா, இதெல்லாம் ஒரு திடீர்னு அதிர்ச்சியான தகவல் கேட்டால் ஒரு மாதிரி அதிக பீட், ஹார்ட் பீட் ஆகுது. ஆமாம் ஆமாம். இருதயத்தில் அடைப்பு. ஓகே. இப்போ வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஆமாம். நிறைய மரணங்கள். அதை வர்றதுக்கு முன்னாடி தடுத்துரும். ஓஹோ. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுகளுக்கு முக்கியமான ஒரு மருந்தாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே. இது எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கலாம் ஐயா? இது சொல்லிட்டு வர இருதய சார்ந்த வலி மட்டுமல்ல, ஆண்மை விருத்திக்கு மிகச்சிறந்த மூலிகை. ஓகே. அது மட்டுமல்லாது எலும்பை பற்றிய நோய்கள், எலும்புருக்கி, அதாவது அஸ்தி ரோகம் அப்படியே சொல்லலாம். அஸ்தி ரோகம் சொல்லலாம், எலும்புருக்கின்னு சொல்லலாம், எதை சொல்லிட்டு எலும்பை பற்றிய ரோகங்கள் அனைத்துக்கும். மூட்டு வலிக்குதுங்க ஐயா. ஆமாம். உக்காந்தா ஏஞ்சிக்க முடியல. உக்காந்தா ஒரு மாதிரி சவுண்டு வருது. ஆமாம். கடக் புட்டக்கு கடக முடகுன்னு சவுண்டு வருது. என்னால் படிக்கட்டு ஏற முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஓகே, இந்த மூலிகையிலிருந்து கஷாயம் எடுத்து அந்த கஷாயத்தினா கூட தேன் கலந்து, வெறும் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இலையை கசக்குறீங்க, சார் எடுக்கிறீங்க, தேன் கலக்குறீங்க, நக்குறீங்க. ஓ, சிம்பிளாக முடிஞ்சு. சிம்பிளாக இலையை எடுக்கிறோம், நல்லா கசக்கிறோம், கசக்கிட்டு அது சார் விட்டு தேன் விட்டு நம்ம சாப்பிட்டு வந்தால் எத்தனை நாள் சாப்பிடணும் அது? இது ஒரு மண்டலம் சாப்பிடலாம், ஒரு மண்டலம் இல்லை, வாரத்தில் மூணு நாள் சாப்பிடுங்க. ஓகே. இது மருந்துன்னே நான் சொல்ல வரல இதை. ம், சரி. இது மிக பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த மூலிகை இது. கண்டிப்பையா. இப்பையா எனக்கு வந்து உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஆமாம். ரத்தத்தில் வந்து சிகப்பணுக்கள் குறைபாடு அதிகமாக இருக்குது. ஆமாம். ஐயா எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காச நோய் இருக்குதுங்க. ம், எனக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இல்லை. கண்டிப்பாக. அப்படின்னு சொல்கிறவங்க கூட எந்த நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும், சரி, பால்வினை நோய், எலும்புருக்கி, ரத்த குறைபாடு, எலும்பு மஜ்ஜையில் ரத்தம் உற்பத்தி ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த மூலிகையை கஷாயம் வைத்தோ கூட்டு மருந்தா. ஓகே. இதனோட கூட்டு மருந்து சொல்கிறேன் கேளுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடும். கண்டிப்பாக. ஏண்டானா எதிர்த்து போராடக்கூடிய திறன் படைத்த உள்ள போராளிகள் இல்லை. கண்டிப்பாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் உடல் தன்னுடைய இழப்பை சிற சமமாக குறைச்சிட்டே வந்துடும். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது இந்த மூலிகை கூட அரசம் கொழுந்து. ஓகே. கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆக்சிஜன் லெவல் பத்தாம தான் இறந்தாங்க. கண்டிப்பாக. சரினால இறக்கலை. ஆக்சிஜன் லெவல் வேணும்னா இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா ஆக்சிஜன் லெவல் உடம்புல ரத்த உற்பத்தி அதிகமாகும். அதாவது இம்யூனிட்டி பவர் பார்த்தீங்கன்னா அதிகமாகிச்சு. உடல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் குறைவுனால தான் நிறைய பேருக்கு சோர்வு, அந்த வியாதிகளை வந்து அடுத்ததாக கொண்டு வருது இம்யூனிட்டி பவர் தான். இது மனிதனுக்கு இம்யூனிட்டி பவர் குறைந்திருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு நோய் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இம்யூனிட்டி பவரையும் அதிகப்படுத்துது, பல நோய்களுக்கும் இது பயன்படுத்தலாம்னு சொல்கிறீங்க. அதான் தமிழில் வந்து நோய் எதிர்ப்பு திறன் சொன்னேன், நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறீங்க. ஆமாம். இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய்க்கு. ஓகே. இது யாரும் சொல்லலை இது வரையும். ஓகே, சொல்லுங்கள். சர்க்கரை நோய்க்கு இதன் கூட ஒரு மூணு மூலிகை சேர்த்து, அதிகமாகலாம் வேண்டாம், முனைய மூலிகை போதும். ஐயா எனக்கு 600 இருக்குதுங்க சுகரு, 800 இருக்குதுங்க, கண் பார்வை சரியாக தெரியல, பாதை எரிச்சல் இருக்குது. ஆமாம். இந்த ஒரு மூலிகையை வச்சு அதை சரி பண்ண முடியும். கூட்டு மருந்தா மூணு மூலிகை.
என்னென்ன மூலிகைனு கேட்டிங்கன்னா தென்னம்பாளை. இதுவரை யாரும் தென்னம்பாளை பற்றி பேசலை. அடுத்த பதிவு உங்களுக்கு நான் தென்னம்பாளை பற்றி தரேன். கண்டிப்பாக. தென்னம்பாளை, ஆவாரம் பூ, சிறு குறிஞ்சான். ஓகே, இந்த மூன்று இதோடு சேர்த்து நான்கு. இந்த மூணு மூலிகையும் கஷாயம் வச்சும் குடிக்கலாம். ஓகே. நல்லா உணர்த்தி பொடி பண்ணி பால் புட்டு, அதே மாதிரி பொடி பண்ணால் எந்த மூலிகையும் பால் புட்டு அவியல் பண்ணணும். அதுதான் சுத்தி சுத்தி. ஓகே ஓகே. ஏன் இதை சொல்கிறேன்டானாக்கா, நிறைய பேர் மாதிரி கடையில் வாங்குறாங்க, போடுறாங்க, சாப்பிட்றாங்க. ஆமாம், அது முறை கிடையாது. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றன்றவங்க புட்டை ஆவி எப்படி இட்லியில் வேக வைக்கிறீங்களோ அது மாதிரி மருந்தை வேக வச்சு எடுத்து உணர்த்தி சாப்பிடுங்க. கண்டிப்பாக. உடல் சோர்வை போக்கும். ஓகே. இருதயத்தை இரும்பாக்கும், பலப்படுத்தும். ஓகேயா. இப்போ நீங்கள் சுகருக்கு சொன்னீங்க, இன்றைக்கி வந்து சுகர்லனால ரொம்ப பேர் அவதிப்பட்டு பல மருந்துகள் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நாலு மருந்து, இந்த நாலு மருந்தையும் கூட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி புட்டவில் செஞ்சு நம்ம சாப்பிட்டு வந்தால் எத்தனை நாளில் குணப்படுத்திக்கலாம்? அதாவது குணம்ன்றது சர்க்கரை நோய்ன்றது நோயே இல்லைங்க முதல்ல. கண்டிப்பாக. கூட்டுக்கலவை நோய் அது. கூட்டுக்கலவை. ஆமாம். சர்க்கரை நோய் உடல் உறுப்பு அனைத்தையும் பாதிச்சிடும். ஆமாம். ராஜ உறுப்புகள் எல்லாமே பாதிச்சிட்டு அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு அதை வேலையை செய்யும். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாகும்ன்றது உணவு கட்டுப்பாடும் முக்கியம். கண்டிப்பாக. ஐயா நான் மருந்து சாப்பிட்றேங்க, டெய்லி நான் வந்து ஒரு காலையில் ஜாங்கிரி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் ஆகுமா? ஆகுமா, முடியாது. ஓகே ஓகே ஓகே. முதல்ல எதை கட்டணும்னா நாக்கை கட்டணும். கண்டிப்பாக. அந்த உணவு கட்டுப்பாடுனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய் என்று நீரிழிவும் முற்றிலும் குணமாக்குறதும்னு சொல்லி. அதே மாதிரி ஓகே, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அரிசி உணவு அதிகமாக சாப்பிடுங்க. யாரும் அரிசி உணவு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. இது வந்து மறைக்கப்பட்ட மருத்துவம். கண்டிப்பாக. கார்போஹைட்ரேட் பொருள் எதில் எதில் அதிகமாக இருக்குதோ அதுதான் நீரிழிவு நோய்க்கு மருந்து. மருந்து. ஓகே. அரிசி உணவு, அதாவது பட்டை தீட்டப்படாத அரிசி உணவு சாப்பிடுங்க. ஐயா இந்த அரிசி உணவுன்னு சொல்லிட்டீங்க, சொல்லுங்கள். அரிசி உணவுன்னா மிக முக்கியமாக இன்றைக்கி சுகர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன அரிசிகள் எடுத்துக்கலாம்? ஒரு ரெண்டு அரிசி பேர் சொல்லுங்கள். ரெண்டு அரிசி சொல்லணும்னா? ஆமாம். கருப்பு கவுனி சாப்பிட்லாம். ஓகே. இன்னொன்று, இப்போ நம்ம கவுசி கவுனி சாப்பிட முடியாதுங்க ஐயா. நாங்கள் நடுத்தர குடும்பம்னா புழுங்கல் அரிசி, வெண்புழுங்கல் சாப்பிடக்கூடாது, புழுங்கல் அரிசி. ஓகே. பொன்னி அரிசி, புழுங்கல் அரிசி சாப்பிட்லாம். கண்டிப்பாக. இந்த புழுங்கல் அரிசி இல்லைங்க, என்னால் அதுவும் முடியாதுன்னா இன்னைக்கு கூட்டுறவு சங்கங்களில் போடக்கூடிய ரேஷன் அரிசி. ஓகே. மிக அற்புதமான அரிசி, நல்லா சாப்பிட்லாம், சாப்பிட்டு நோய் இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக. நேர்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுகர் சம்மந்தமான பிரச்சனைகள், இம்யூனிட் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குதுனாலும் சரி, இருதய சம்மந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இதை ஒற்ற மூலிகை போதும் பல நோய்களை குணமாக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லியிருக்காரு. ஐயா இது எத்தனை நாளை எடுத்துக்கணும் இவைகளெல்லாம் குணமாக? அதாவது நான் வந்து மருந்தாகவே சொல்லலை, உங்களுக்கு உணவாகவே சொல்லிட்டேன். ஓகே ஓகே. நீங்கள் மருந்தாக எடுக்கணும்னா 48 நாள் உணவு கட்டுப்பாடோடு இருந்து 48 நாள் சாப்பிட்டா போதும், வருடத்துக்கு 48 நாள். ஆமாம் ஐயா. நான் 48 நாள் சாப்பிட்டேன், வருஷம் ஃபுல்லாக வராதுன்னா நான் 48 நாள் சாப்பிட்டு வருஷம் ஃபுல்லாக கொழுப்பு நிறைந்த பொருட்களே சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்ல முடியாது. ஆமாம். கண்டிப்பாக. நேர்களை என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இது தொடர்ந்து பயன்படுத்தலாம், அந்த நோய் தீர்க்கும் வரை நீங்கள் பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லியிருக்காரு. நேர்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இலை பற்றி ஒரு மிக 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 அற்புதமான ஒரு மூலிகை ஐயா பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது போல் நீங்கள் தொடர்ந்து இங்கே பயன்படுத்திட்டு வாங்க. பயன்படுத்திட்டு வரும்போது சுகரில்லா வாழ்க்கை சுகமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பெருமை சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் ரத்தம் இருந்தால் அது உடலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு ரத்தம் இருக்கோ அவ்வளவும் உடல் பார்த்திங்கன்னா பலன் அதிகரிக்கும். ஒருவேளை ரத்தத்தினுடைய குறைபாடுகள் வரும்போது தான், ராஜ உறுப்புகள் பாதிக்கப்படும் போது தான் நமக்கு அநேக நோய்கள் வருவதை சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க. அவைகளைப் போலவே இந்த ஒற்றை இலை மூலிகையை பயன்படுத்தி அநேக மருத்துவம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடை பெறுவது உங்கள் சரணன். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்.